இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோம், அதே தான் சேம் பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனில் அடுத்த மாடல் பார்க்குறோம். இஃப் 10% ஆஃப் த ஸ்க்ரூஸ் ப்ரொடியூஸ்டு பை அன் ஆட்டோமேட்டிக் மெஷர் ஆர் டிஃபெக்டிவ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, 10% ஆஃப் ஸ்க்ரூஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டெஃபெக்டிவ்னு என்ன ஃபால்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, டேமேஜ் பீசஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் 20 ஸ்க்ரூஸ் செலக்டட் அட் ரேண்டம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 20 ஸ்க்ரூஸை அவங்க செலக்டடாக எடுத்து வச்சுட்டாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன ப்ராபபிலிட்டி, 3 கேசஸ் கேட்டிருக்காங்க, சாரி 1, 2, 3, 4 கேசஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவாக இருந்தாங்கன்னா அட்மோஸ்ட்டு அட்லீஸ்ட்டு பிட்வீனு, ஸோ 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே ஐடியாவே கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை நான் எழுதிக்கிறேன், ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இது பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தானான்னு கிடையாது, டிஸ்க்ரீட்ல நீ எந்த டைப் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் டிஸ்க்ரீட்லேயே ரொம்ப ஈஸியான டைப்னு பார்த்தீங்கன்னா இது தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ டிஸ்க்ரீட் டைப்னா இது இதுலேயும் போடலாம், பாய்சன்லேயும் போடலாம், எந்த ஃபார்முலாஸில் வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகேவா, ஸோ எந்த ஃபார்முலாஸில் நீங்கள் போட போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க, அப்போ அதுக்கு தேவையான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ NCX, பி பவர் எக்ஸ், கியூ டு த பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ். இப்போ எனக்கு என் என்னன்னு தெரியணும், பி என்னன்னு தெரியணும், கியூ என்னன்னு தெரியணும். ஆமாவா, என்ன மட்டும் என்னன்னு சொல்லிட்டேனா, எத்தனை ஸ்க்ரூஸ் எடுத்து ரேண்டமாக வச்சுருக்காங்கன்னா 20 ஸ்க்ரூஸ் எடுத்து ரேண்டமாக வச்சுட்டாங்க, அதனால் நான் வந்து அதை என்னன்னு கொடுக்குறேன். பீனா டிஃபெக்டிவ் வேல்யூஸ் என்ன இருக்கோ அது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா, பீன்னு எடுத்துக்க போகிறோம். டிஃபெக்டிவ் வேல்யூஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10%னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10% கேன் பி ரிட்டன் அஸ் 10/100, அப்படிதான் இது மீன் ஆகும். ஸோ 10 to 10 போயிடுச்சு, பீயோட வேல்யூ இஸ் 1/10. ஸோ பி தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக நான் கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும், டோட்டல் ப்ராபர்ட்டி வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ வி நோ த பி வேல்யூ, கியூ வில் பி 1 - பி, ஏன்னா ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணும் மைனஸ் ஆகிடும். கியூ ஈக்குவல் டு 1 - 1/10, கியூ தட் இஸ் ஈக்குவல் டு 10 - 1 - 9/10. பியும் தெரிஞ்சிச்சு, கியூவும் தெரிஞ்சிச்சு, என்னும் தெரிஞ்சிச்சு. இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணுவேன், சப் டிவிஷன்ஸ்க்கு போயிடுவேன். இதில் எதுனா கன்ஃபியூஸ் இருக்கா, ஒன்றுமே இல்லை. பி டைரக்ட்லி கிவன், என் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி கிவன், கியூ மட்டும் என்ன பண்ணுறோம் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்போ 4 கேசஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட் சப் டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். வாட் எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ், அப்போ எக்ஸாக்ட்லி 2 டிஃபெக்டிவ்னா எக்ஸோட வேல்யூ என்னது, ஈக்குவல் டு 2 ஆகிடும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஃபார்முலா போட போகிறோம், என்ன ஃபார்முலா, NCX P பவர் எக்ஸ், கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். இப்போ இது எக்ஸுக்கு எழுதிக்கலாம், பி எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்தாங்க, 2 கொடுத்துட்டாங்க, என்ன இருக்கிறதுல 20, சி எக்ஸ் இருக்கிறதுல 2, பியோட வேல்யூ 1/10 ஹோல் பவர் 2, கியூவோட வேல்யூ 9/10 ஹோல் டு த பவர் ஆஃப் 20 - 2. ஸோ 20C2 மறுபடியும் பாருங்கள், கால்சி இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கால்சி வேணும், ஸோ வேல்யூ டேரெக்டாக எழுதிக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் நாளைக்கு கால்சியில் நான் போடுறேன். த வேல்யூ இஸ் 190 × 9 to the power of 18 by 10 to the power of 20. திஸ் வேல்யூ ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன்